ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். என்னடா இங்கே தண்ணியே இல்லை, இதில் எப்படி நான் மீன் பிடிக்க போகிறேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் போன வாரம் வரும்போது இருந்த இந்த இடம் தான் இப்போ இப்படி மாறி இருக்கு. இங்கே தான் நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தேங்கி நின்றுட்டு இருந்துச்சு. சரி, எதுவும் மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனை மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். சென்னையில் மழை கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஆரம்பித்தோடனே சரி இங்கே மீன் வந்திருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். 1 வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த இடமே வேறு லெவலில் மாறி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடி சுத்தமாக தண்ணியே வராமல் எம்டியாக இருந்த இடம். 1 வீக்கில் இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகிட்டு வேறு லெவலில் மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட புது ஸ்பாட்டில் அழகான ஒரு உளுவை மீன், இந்த மாதிரி நிறைய மீன் பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளோட ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் வந்திருக்க இந்த புது ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேளம்பாக்கம் அடுத்த தயூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்மளோட இந்த புது ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அருவி மாதிரி கொட்டிகிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய மீன் பிடிச்சிருந்தாங்க. நமக்கு இந்த இடம் புது ஸ்பாட்டுங்கிறதுனால எங்கெங்கெல்லாம் மீன் நிற்கும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையே ஃபாலோ பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெண்ட மீன்லாம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடக்க முடியாது, ஏன்னா பாச பிடிச்சி நடக்கும்போதே செமையாக வலிக்க விடுது. ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் இந்த இடத்துல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஜிலேபி மீன் ஒன்று மாட்டுச்சு. இந்த இடத்துல நிறைய ஜிலேபி மீனும் இருக்குது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான உளுவை மீன் ஒன்று மாட்டிருந்துச்சு. இது சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மீன் இருக்குது. மோஸ்டான இடத்துல உளுவ மீன் தான் இருக்கும்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். ஆனால் பெரிய பெரிய விரால் மீனும் அந்த இடத்துல நிறைய பிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த மீனை வந்து தண்ணியிலே விட்டுட்டோம். விட்டுட்டு வேறு ஏதாச்சும் மீன் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்மளோட ட்ரிப்பில் பெருசாக அந்த மீனும் கிடைக்கல. பட் சின்ன மீன் எல்லாமே கிடச்சிச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப தண்ணியிலே விட்டுட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.